முக்கிய செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். திருச்சி பொன்மலை பனிமனையில் பயணிகள் ரயில் பெட்டிகள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளாகின. இரண்டு ரயில் பெட்டிகள் தடம் புரண்டதால் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் குருவாயூர் விரைவு ரயில் நடுவழியில் நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதால் பெட்டிகளை மீண்டும் தண்டவாளத்தில் நிலைநிறுத்தும் பணி தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. ரயில் பெட்டிகளில் பயணிகள் யாரும் இல்லாததால் இந்த விபரீதமானது தவிர்க்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. திருச்சி பொன்மலை பனிமனையில் பயணிகள் ரயில் பெட்டிகள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளது. இரண்டு ரயில் பெட்டிகள் தடம் புரண்டதால் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்க எமது செய்தியாளர் கலைவேந்தன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். கலைவேந்தன், வணக்கம். இது குறித்த விவரங்கள் என பதிவு செய்யலாம்? வணக்கம் சிந்துஜா. காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை செல்லும் நீண்ட தூர ரயில்கள் அனைத்தும் பெரும்பாலும் திருச்சி வழியாகவே செல்லும். இதனால் திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையத்திற்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பயணிகள் வந்து செல்வார்கள். அதே போல பேசஞ்சர் ரயில், எக்ஸ்பிரஸ் பல்வேறு ரயில்கள் திருச்சி வழியாக வந்து செல்லும். இந்த நிலையில் திருச்சி பயணிகள் ரயில் பனிமனையில் பராமரிப்பு பணிகளை மேற்கொண்ட பிறகு மீண்டும் திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையம் வந்தபோது ரயிலின் மையத்தில் இருந்த இரு பெட்டிகள் தடம் புரண்டது. இதனை அறிந்த ரயில் ரஞ்சின் ஓட்டுநர் உடனடியாக ரயிலின் ஓட்டத்தை நிறுத்திவிட்டார். பயணிகள் யாரும் இல்லாதால் பெரும் விபரீதமானது தவிர்க்கப்பட்டது. பெட்டியை மீண்டும் தண்டவாளத்தில் நிலைநிறுத்தும் பணியில் ரயில்வே ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். ரயில் தடம் புரண்டதால் குருவாயூரிலிருந்து சென்னை நோக்கி செல்லும் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் பூங்குடி அருகே கடந்த ஒரு மணி நேரத்துக்கு மேலாக நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த ரயில் விபத்து குறித்து ரயில்வே துறை அதிகாரிகள் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிந்துஜா. கலைவேந்தன், திருச்சி பொன்மலை பனிமனையில் பயணிகள் ரயில் பெட்டிகள் தற்போது தடம் புரண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தானது எவ்வாறு நடைபெற்றது? இது குறித்த முழு விவரங்களை பதிவு செய்யலாம் கலைவேந்தன். கண்டிப்பாக. இந்த ரயில் பேசஞ்சர் ரயில் பராமரிப்பு வாரந்தோறும் அல்லது மாதத்துக்கு ஒரு முறை பராமரிப்பு வழக்கம். அந்த வகையில் இந்த பராமரிப்பு பணிகள் நடைபெற்றது. பராமரிப்பு பணிகள் முடிந்த பிறகு பனிமனையிலிருந்து திருச்சி ஜங்ஷன் நோக்கி வந்த பொழுது அந்த சிக்னல், அதாவது சிக்னல் மாறும் இடத்தில் அந்த ரயில் இரண்டு பெட்டிகள் தடம் புரண்டுள்ளது. மெதுவாக வந்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இந்த தடம் புரண்டது குறித்து தகவல் அறிந்த ரயில் நெஞ்சின் ஓட்டுநர் உடனடியாக ரயிலை நிறுத்திவிட்டார். இதனால் பெரும் விபரீதம் தவிர்க்கப்பட்டது. ஆனாலும் ரயிலை நிலைநிறுத்தும் பணியில் அந்த தண்டவாளத்தை நிறுத்தும் பணியில் தற்போது ரயில்வே ஊழியர்கள் மிக தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். சிந்துஜா.